செல்ல பிராணிகள் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது நாய்கள் தான். ஸோ நாய்களை சில பேர் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் ஒரு உறுப்பினராக வந்து பார்த்துப்பாங்க. சில பேர் வந்து அவங்களோட குழந்தைகளையும் தாண்டி நாய்கள் மேலே அவ்வளோ பாசம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இவ்வளோ பாசம், இவ்வளோ அன்பாக நாய்களை பார்த்துட்ருக்கும் போது, நம்ம வளர்க்கும் போது திரும்ப அந்த நாய்கள் கொடுக்கக்கூடிய அந்த அன்பு பாசம் அப்படிங்கிறது வந்துட்டு எந்த ஒரு விஷயத்துக்கும் ஈடு ஆகவே ஆகாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய கட்டத்தில் நம்ம நிறைய செய்திகள் வந்து படிச்சிருக்கோம். நாய்கள் வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைய வந்து காப்பாத்துருச்சு, நாய்கள் வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆபத்தை வந்து முன்கூட்டியே அறிவிச்சு அவங்களை வந்து வீட்டில் இருந்துட்டு காப்பாத்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகள் கேட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப இணையதளத்தில் ரொம்ப வைரலாகவும் போயிட்டு இருக்கு. ஒரு வீட்டில் ஒரு குழந்தை வந்து பிறந்திருக்கு. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஷேடோ அப்படிங்கிற ஒரு செல்ல பிராணி நாய் வந்து இருந்திருக்கு. ஸோ ஷேடோவோ அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வீட்டில் அந்த குழந்தை பிறந்த உடனே ஷேடோ வந்து பார்க்குது. அந்த நாய்க்குட்டி பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைய ரொம்ப பிடிச்சி போகுது. ஸோ காலையில் எல்லாரும் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த நாய் தான், அந்த ஷேடோ தான் வந்து உட்காந்துக்குமா. ஸோ அவ்வளோ பாசமாக இருக்கக்கூடிய அந்த கட்டத்தில் ஒரு நாள் பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு பாட்டி அந்த குழந்தைய பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. குழந்தைய தூக்குறதுக்குன்னு போகும்போது அந்த ஷேடோ வந்து குறைச்சிக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ உடனே அந்த வீடியோ எடுத்தவங்க சொல்கிறாங்க, ஏன் வந்து ஷேடோ நீங்கள் வந்து குழந்தைய தூக்க விட மாட்டேங்கிறீங்க, பாட்டி தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது அதற்கும் ஷேடோ வந்து திரும்ப திரும்ப குறைச்சிருக்கு. அந்த பாட்டியை அந்த குழந்தைக்கு பக்கத்தில் அருகிலேயே வந்து வரவிடலை. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தை வந்து அந்த கை குழந்தையாக இருக்கக்கூடிய கட்டத்தில் வெளியிலேருந்து யார் வந்து குழந்தைய தூக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் ஷேடோ வந்து தூக்கவே விடலை. வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க மட்டும்தான் தூக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு. அது எங்களுக்கு ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு எந்த தொற்றும் ஏற்படாத, அந்த குழந்தை பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான ஒரு விஷயமாக இருந்துச்சுன்னு சொல்லி நாங்களும் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்படி உங்கள் வீட்டில் எந்த மாதிரியான செல்ல பிராணியை நீங்கள் வளர்க்குறீங்க, அந்த செல்ல பிராணி உங்களுக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் ஏதேனும் இருந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.